بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. إلام الله الله من نلد يا رجل الله من مهتان كربة ينال புனிதம் நிறைந்த பெருநாள் தொழுகையை நபி வழி அடிப்படையில் நாம் நிறைவேற்றிவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம். இது புனிதமிக்க துல்ஹஜ் என்கிற மாதம். இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் உலகளாவிய அளவில் ஈடுபடக்கூடிய பல்வேறு வணக்க வழிபாடுகளின் பின்னணியில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் செய்யப்படுகிற புனிதம் நிறைந்த ஹஜ் என்கிற வணக்க வழிபாட்டை எடுத்துக்கொண்டால், அதில் ஹஜ் மற்றும் உம்ரா செய்யக்கூடிய நபர்கள் ஈடுபடக்கூடிய சஃபா மருவா என்கிற இரண்டுக்கு மத்தியில் சஹி செய்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தாரை பின்பற்றித்தான். அதே போல ஹாஜிகள் குறிப்பிட்ட தினத்தில் கல்லறியக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். அந்த வணக்க வழிபாட்டின் பின்னணியிலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்கள் தான் இருக்கிறார்கள். ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜில் ஈடுபடாத ஏனைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும், அவர்கள் நிறைவேற்றக்கூடிய குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டின் பின்னணியிலேயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காரணம்தான் அமைந்திருக்கிறது. இப்படி உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் இந்த மாதத்தில் ஈடுபடக்கூடிய பல்வேறு வணக்க வழிபாடுகளுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாற்று நிகழ்வினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரணமாக அமைத்திருக்கிறான். அது மாத்திரமில்லாமல் நபியல் நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உத்தரவிடுகிறான், இத்தபி மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபான், களப்பற்ற முறையில் சத்தியத்தின் வழி நின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவீராக. இந்த ஒரு வார்த்தை திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற இந்த ஒரு வார்த்தையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு சிறப்பிற்குரியவர்களாக திகழ்ந்தார்கள், எவ்வளவு மேன்மைக்குரிய அந்தஸ்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வைத்திருக்கிறான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. திருக்குர்ஆனிலே நீங்கள் பார்த்தால் நபியல் நாயகம் அவர்களுக்கு வேறு எந்த ஒரு நபரையும் பின்பற்ற வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. நபியல் நாயகம் அவர்களுக்கும் சரி, அவர்களின் உம்மத்தினராகிய நமக்கும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிமுறையை, அவர்களின் மில்லத்தை, அவர்களின் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை திருக்குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றிலிருந்து சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த ஒரு நபர், 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதரின் வாழ்வியலை, அவர்களுடைய வழிகாட்டு நெறிமுறையை, வழிபாட்டு முறைமைகளை மறுமை நாள் வரையிலையும் வரவிருக்கிற முஸ்லிம்கள் அனைவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சூட்டியிருக்கிற பல்வேறு மணி மகுடத்திலே, பல்வேறு சிறப்புகளிலே ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒன்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சிறப்புகள் மாத்திரமல்ல, நபியல் நாயகம் அவர்களும் ஏராளமான சிறப்புகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு மனிதர் நபியல் நாயகத்திடம் அவர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்க வருகிறார்கள். அப்போது நபியல் நாயகத்தை எவ்வாறு அழைக்கிறார் என்றால், யா ஹைரல் பரியா, மனித குலத்தில் மிகச் சிறந்தவரே என்று நபியல் நாயகத்தை அழைக்கிறார்கள். உடனடியாக நபியல் நாயகம் அவர்கள் அங்கேயே மறுப்பு தெரிவித்துவிட்டு, மனித குலத்தில் மிகச் சிறந்தவரே என்று என்னை அழைக்காதீர், இந்த சிறப்புக்கு சொந்தக்காரர் நம்முடைய மூதாதையர் இப்ராஹிம் அவர்கள் மாத்திரம்தான், தாக்கை இப்ராஹிம், இந்த சொல்லை கொண்டு ஒருவரை அழைக்க வேண்டும் என்றால் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான் தகுதி படைத்தவர்கள், அவர்களை தவிர வேறு எவரையும் என் முதல் கொண்டு நீங்கள் அழைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். இது மாத்திரமல்ல, இன்னும் நபியல் நாயகம் அவர்கள் மறுமையினுடைய நிகழ்வுகளை பற்றி நமக்கு எடுத்து சொல்கின்ற பொழுது, மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் ஒன்று திரட்டப்படுவார்கள், நிர்வாணமானவர்களாக இருப்பார்கள், செருப்பணியாதவர்களாக இருப்பார்கள், அலங்கோலமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து அவ்வளவு மயுக்ஸா யோமல் கியாமத்து இப்ராஹிம், முதன் முதலாக ஒட்டுமொத்த மனித சமூகத்திலையும் முதலாவதாக ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்று நபியல் நாயகம் சொன்னார்கள்.
எல்லோரும் நிர்வாணமானவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்விடன் புறத்திலிருந்து முதலாவதாக ஆடை வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுவதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்படி பல சிறப்புகள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே தன்னுடைய தோழமைக்கு ஒருவரை தேர்வு செய்து கொண்டேன் என்று சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் நபியை மாத்திரம்தான் குறிப்பிடுகிறானே தவிர வேறு எந்த இறை தூதரையும் வேறு எந்த நல்லடியாரையும் அல்லாஹ் அவ்வாறு குறிப்பிடவில்லை. தன்னுடைய தோழமைக்கு தேர்வு செய்தான் என்கிற ஒரு சிறப்பையும் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இத்தனை சிறப்புகளையும் ஒருங்கே பெறுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி என்ன செய்தார்கள் என்று பார்த்தால், அவர்கள் தம்முடைய வாழ்நாளிலே கண்ட சோதனைகள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொண்ட சோதனைகளும், அந்த சோதனைகளிலே இறைவனினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வகையில் தன்னுடைய செயல்பாட்டை அமைத்து கொண்டதும் தான் இத்தனை சிறப்புகளையும் பெற்றதற்கு காரணம். இப்ராஹிம் நபி அவர்கள் சும்மா இந்த சிறப்புகளை பெறலை, ஏராளமான சோதனைகளை சந்தித்தாங்க. தம்முடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அடுக்கடுக்கான சோதனைக்கு உள்ளானார்கள். அத்தனை சோதனைகளிலேயும் வெற்றி கண்டார்கள். அல்லாஹ்வே அதை பாராட்டி சொல்கிறான், ஓ இதிபு தலா இப்ராஹிம ரப்புஹூபி கலிமாத்தின், இப்ராஹிமை அவரது இறைவன் பல்வேறு கட்ட சோதனைகளை வழங்கி சோதித்த போதும் ஃபாத்தம்மஹுன்ன, எல்லா சோதனைகளையும் அவர் வெற்றி அடைந்தார். ஒரு சோதனை ரெண்டு சோதனை இல்லை. இளமை பருவத்திலிருந்து இப்ராஹிம் நபிக்கு சோதனைகள் தம்முடைய சகித்து கொண்டார்கள், அந்த சோதனையை பொறுத்து கொண்டார்கள், அதிலும் வெற்றி கண்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு முதுமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை, இஸ்மாயில் என்கிற குழந்தையை வழங்குகிறான். அவருடைய குடும்பத்தோடு மக்காவிலே பாலைவனத்தில் போய் தங்க வேண்டும் என்கிற உத்தரவை அல்லாஹ் பிறப்பிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிற்கு செல்கின்ற பொழுது அங்கே காபா என்கிற ஒரு ஆலயம் இப்போது இருப்பதை போன்று இல்லை. காபா என்கிற ஆலயம் மாத்திரமல்ல, அங்கே எந்த விதமான மனிதர்களும் கிடையாது. இப்ராஹிம் நபி அவர்கள் தான் முதல் மனிதர். இன்றைய சவுதி அரேபியாவினுடைய பாலைவன பிரதேசத்தில் காபா எந்த பூமியில் அமைந்திருக்கிறதோ, எந்த பகுதியில் அமைந்திருக்கிறதோ, அந்த பாலைவன பிரதேசத்தில் முதல் முதலாக நுழைந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அவங்களுடைய குடும்பத்தார்கள். வேறு யாரும் அங்கே கிடையாது. தண்ணீர் கொடுப்பதற்கு யாரும் கிடையாது, உணவு கொடுப்பதற்கு யாரும் கிடையாது. வனாந்திர பாலைவன காட்டிலே போய் தங்கினார்கள். காரணம், அல்லாஹ் அவ்வாறு உத்தரவிட்டான். நீங்கள் போங்க என்று அல்லாஹ் சொன்னான். அந்த ஊருக்கா நான் போகணும், அந்த ஊரில் யாருமே இல்லையே, எனக்கு துணைக்கு யாரும் இல்லை, பேசுவதற்கு யாரும் இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மறுப்பு தெரிவிக்காமல் இறைவன் சொல்லிவிட்டான், நான் கட்டுப்படுவேன், அஸ்லம் துளி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் எனக்கு கட்டுப்படு என்று சொல்லிவிட்டால் அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று சொல்லி குடும்பத்தை அழைச்சிட்டு பாலைவனத்துக்கு போனாங்க. அங்கே தங்கினாங்க. பச்சை பிள்ளைக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. அல்லாடினார்கள். அதன் மூலம் பல சோதனைகளை எதிர்கொண்டார்கள், சகித்து கொண்டார்கள், அந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு தம்முடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வளரிளம் பருவத்தை அடைந்ததற்கு பிறகு அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்கிற உத்தரவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பிறப்பிக்கிறான். அந்த உத்தரவையும் செய்வதற்கு, நிறைவேற்றுவதற்கு முன் வருகிறார்கள். இப்படி இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை திருக்குர்ஆனிலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் எண்ணற்ற சோதனைகள் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்தாங்க. அத்தனை சோதனைகளிலேயும் வெற்றி அடைந்தார்கள். அதனால தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவ்வளவு சிறப்புகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் ஏதோ ஹஜ் பெருநாள் தினத்தில் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் இப்ராஹிம் நபியை நாம் பின்பற்றி விட்டோம் என்று நினைக்கிறார்கள். குர்பானி கொடுத்து முடித்துவிட்டால் நாம் இப்ராஹிம் நபியை பின்பற்றி விட்டோம் என்று நினைக்கிறார்கள். வெறுமனை பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதும், குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டை நம்மில் சிலர் நிறைவேற்றுவது மாத்திரமே இப்ராஹிம் நபியை பின்பற்றுவதாக ஆகிவிடாது. மாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு என்ன பாடத்தை சொல்லித்தருகிறதோ, அவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருந்ததோ, அதிலிருந்து சரியான அடிப்படையிலே பாடங்களை பெற்று நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய முதன்மையான பாடமே, நீ அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்கின்ற பொழுது பல சோதனை வரும், துன்பங்கள் வரும், இடர்பாடுகள் வரும், எல்லா விதமான சோதனையும் வரும், பொருளாதார சோதனை வரும், பொருளாதார அடிப்படையிலான துன்பங்கள் ஏற்படும், உயிர் இறப்புகளின் மூலமான துன்பங்கள் ஏற்படும், நோய் நொடிகளின் அடிப்படையிலான துன்பங்கள், சோதனைகள் வரும். எப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானோ,
ولا نبول ونكم بشيء من الخوف والجوع ونقسم من الأموال والأنفس والثمرات. பொருளாதாரத்தை சேதப்படுத்தி, உயிர்களை சேதப்படுத்தி, பலன்களை சேதப்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம். ஓ பஷரி சாபிரின், பொறுமையாக இருந்தவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே, அது மாதிரி எல்லா அடிப்படையிலையும் நமக்கு சோதனை வரும். முஸ்லீம் என்றாலே சோதனை வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறார். அந்த இடத்துல ரசூலுல்லா வழிமறிச்ச அந்த சஹாபிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியா, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறியா? ஒன்றை விளங்கிக்கொள், எப்படி பள்ளமான பகுதியை நோக்கி மேட்டிலிருந்து தண்ணீர் வழிந்தோடுமோ அதுபோல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனால், நீ இந்த இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிற காரணத்தினால் துன்பங்கள் உன்னை நோக்கி வரும். உயரமான பகுதியிலிருந்து பள்ளமான பகுதியை நோக்கி தண்ணீர் பாய்வதைப் போல முஸ்லிமாகிய உன்னை நோக்கியே துன்பங்கள் வரும். அதை சகித்துக் கொள்வாயா, பொறுத்து கொள்வாயா என்று கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதான சான்றிதழை அளிக்கிறார்கள், அங்கீகாரத்தை வழங்குகிறார்கள். அப்படின்னா ரசூலா நமக்கு என்ன சொல்லித்தராங்க, முஸ்லீம்னா எல்லா விதமான சோதனையும் வரும். பாருங்க, நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் முஸ்லீம் என்கிற காரணத்தினால் நமக்கு அடுக்கடுக்கான பல சோதனைகள் வரவில்லையா? மாட்டின் பேரால் பல முஸ்லீம்கள் கொல்லப்படவில்லையா? முஸ்லீம் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டிய காஷ்மீர் மாநிலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களின் உரிமை பறிக்கப்படவில்லையா? ஏன், இப்போது கூட எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு கூட அரசின் புறத்திலிருந்து, காவல்துறையின் புறத்திலிருந்து மறைமுகமான பல்வேறு விதமான தடை கற்கள், சோதனைகள் முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. சில பகுதிகளில், மதுரையில் ஒரு இரண்டு நபர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள். என்ன வழக்கு, 1969 உள்ள ஒரு சட்டப்பிரிவை சுட்டிக்காட்டி விலங்குகள் எதையுமே பொது இடத்துல கொல்லக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒழுங்குமுறைகள் இருக்கிறது, இந்த ஒழுங்குமுறையை முஸ்லீம்கள் பின்பற்றுவது இல்லை, ஹஜ்ஜு பெருநாள் என்று வந்துவிட்டால் அவர்கள் பொது வெளியில் ஆட்டை மாட்டை அறுத்து குர்பானி கொடுக்குறாங்க, இதை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள் இருவர் நீதிபதிகள். அந்த வழக்கு எடுக்கிறாங்க, அவங்க சமய சார்பற்ற ஒரு நீதிபதிகளாக இருந்திருந்தால் எப்படி அந்த தீர்ப்பை அணுகியிருக்க வேண்டும்? இது மத விவகாரம், முஸ்லிம்களின் வழிபாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம். இதில் நாம் உடனடியாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, கிடப்பில் போடுவோம், முஸ்லிம்கள் நல்லபடியாக பெருநாள் தொழுகை கொண்டாடி முடிக்கட்டும், அவர்களுடைய வணக்க வழிபாட்டு கிரியைகள் முடிந்ததற்கு பிறகு இதை பார்த்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம், எடுக்கலை. அந்த உடனடியாக தீர்ப்பு, அரசினுடைய விளக்கத்தை கோராமல், எதிர்த்தரப்பின் விளக்கத்தை கோராமல் உடனடியாக அதில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. முஸ்லீம்கள் பொது இடத்துல எதையுமே அறுக்கக்கூடாது, இது இந்த சட்டம் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் என்றால் ஏன் முஸ்லீம்களை நோக்கி மாத்திரம் குறிவைக்கப்படுகிறது? கசாப்பு கடைக்காரன் எல்லா நாளும் அவன் ஆடு மாடு அறுத்துக்கிட்டான் இருக்கிறான், ஆடு மாடு அறுக்கிறதா இருந்தால் பொது இடத்துல அறுக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குமா, அங்கே போய் அறுக்கணுமா? அப்போ கசாப்பு கடைக்காரன் அங்கே போய் அறுத்துட்டு வர்றான். அது மாத்திரம் இல்லை, முஸ்லீம் அல்லாத எத்தனையோ பிற மதத்தவர்கள் தங்களினுடைய வழிபாட்டு முறைகளுக்காக, கடவுளுக்காக வேண்டி செய்த நேர்ச்சிகளுக்காக வேண்டி கோயில்கள்லையும் சர்ச்சுகள்லையும் ஆடு மாடுகள் அறுக்கிறது இல்லையா, பலி கொடுப்பது இல்லையா? அப்போதெல்லாம் இந்த சட்டம் வருவது கிடையாது, இந்த வழிமுறை மக்களுக்கு போதிக்கப்படுவது கிடையாது. ஆனால் முஸ்லிம்கள் ஒரு வழிபாட்டை நிறைவேற்றுவதாக இருந்தால் அவர்களுக்கு மன உளைச்சலை வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அரசும் அதிகார வர்க்கமும் தொடர்ந்து முஸ்லிம்களை குறிவைத்து பல்வேறு விதமான சோதனைகளை, அடக்குமுறைகளை ஏவுகிறார்கள். இப்படி சோதிக்கப்படுவோம். இதுதான் இப்ராஹிம் நபி வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். இந்த சோதனையில் நாம் உறுதியாக நிற்போம் என்றால், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக நின்றார்களோ, அனைத்து சோதனைகளிலேயும் வெற்றியை கண்டார்களோ, அதே ஈமானிய உறுதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்ற கொள்கை அடிப்படையிலான பாதையில் நாம் பயணிப்போம் என்று சொன்னால் சோதனைகளே நமக்கு நிரந்தரமாக இருக்காது. தண்ணீர் இல்லாமல் பாலைவன காட்டில் இருந்தாங்க, சோதனை தான். அல்லாஹுவை நம்புனாங்க, உறுதியான சத்திய பாதையில் பயணித்தார்கள். ஜம்சம் என்கிற நீரூற்றை அல்லாஹ் வழங்கினான். இன்னைக்கு அந்த ஜம்சம் என்கிற நீரூற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினருக்காக அல்லாஹ் ஏற்படுத்திய நீரூற்றை உலக மக்கள் அனைவரின் பயன்பாட்டிற்கானதாக மாறிவிட்டதா இல்லையா? நெருப்பில் தூக்கி எறியப்படக்கூடிய அளவிற்கு சோதனை வந்தது, பொறுத்து கொண்டார்கள், ஈமானிய உறுதியை வெளிப்படுத்தினார்கள், அல்லாஹ் அவரை அதிலிருந்து மீட்டெடுத்து காப்பாற்றினானா இல்லையா? ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் சரி அதை பொறுத்து கொண்டு அல்லாஹ்வின் உதவியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மக்களாக திகழ வேண்டும். அப்போதுதான் அந்த ஈமானிய உறுதி நம்மிடத்தில் வெளிப்படும் போதுதான் இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்று பொருள். அந்த பாக்கியத்தை நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்போமா என்று கேட்டு
உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுருதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்.